அண்மை செய்தி, கும்பகோணத்தில் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட 4 பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கியிருக்கிறது நீதிமன்றம். கும்பகோணத்தில் 2018 டெல்லியைச் சேர்ந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் 4 பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. தினேஷ், புருஷோத்தமன், வசந்த், அன்பரசன் ஆகிய 4 பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி தஞ்சை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட ஆட்டோ ஓட்டுநர் குருமூர்த்திக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. செய்தியாளர் காதர் உசேன் இணைப்பில் இருக்கிறார். காதர் உசேன், வழக்கின் பின்னணி தீர்ப்பு குறித்தும் சொல்லுங்க. தஞ்சையிலிருந்து செய்தியாளர் காதர் உசேன் இணைப்பில் இருக்கிறார். காதர் உசேன், இந்த வழக்கின் பின்னணி தீர்ப்பு குறித்த விவரங்களை சொல்லுங்க. அதாவது கார்த்திகேயன், கடந்த 2018 நவம்பர் 2 டெல்லியில் இருந்து கும்பகோணத்தில் உள்ள தனியார் வங்கிக்கு பயிற்சிக்கு வந்த பெண் ரயிலில் இருந்து இறங்கி தான் இல்ல தங்கக்கூடிய விடுதிக்கு செல்வதற்காக ஒரு ஆட்டோவை பிடித்துள்ளார். அந்த ஆட்டோ ஓட்டுநர் நேரடியாக அந்த விடுதிக்கு செல்லாமல் நகர் முழுவதும் சுற்றி வந்துள்ளார். அது குறித்து அந்த பெண்ணானது தனது நண்பரிடம் தொலைபேசியில் இதுபோல் ஆட்டோ சுற்றி கொண்டுள்ளது, ரயில் நிலையத்திலிருந்து எவ்வளவு தூரம் அந்த விடுதி இருக்கும் என கேட்டதற்கு ரயில் நிலையத்திலிருந்து அந்த விடுதி அருகில் தான் உள்ளது என தெரிவித்திருக்கிறார். இதை அந்த ஆட்டோக்காரரிடம் அந்த பெண் குறுக்கி விசாரணை செய்து முறையிட்டதை அடுத்து அந்த ஆட்டோக்காரர் பாதியிலேயே இறக்கிவிட்டு சென்று விட்டார். அந்த பாதியிலேயே இறக்கிவிட்ட அந்த பெண்ணை அந்த தெருவில் சென்ற இரவு நேரம் என்பதால் தெருவில் நின்று கொண்டிருந்த 2 பேரிடம் அந்த பெண் அந்த விடுதி குறித்து விசாரணை விசாரித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த இருவரும் குடிபோதையில் இருந்ததன் காரணமாக அவர்கள் அந்த பெண்ணை தூக்கி சென்று பலவந்தமாக பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதே போல அந்த 2 பேர் மட்டுமல்லாமல் அவர்கள் நண்பர்கள் 2 பேரும் சேர்ந்ததாக கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 4 பேரும் அதே போல ஆட்டோ ஓட்டுநர் என 5 பேரும் கைது செய்யப்பட்டு திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டு 2 ஆண்டுகளாக இருந்த சூழ்நிலையில் தற்பொழுது தஞ்சை மாவட்ட விரைவு நீதிமன்றம் இந்த தீர்ப்பினை இன்று வழங்கியது. சற்று முன்பு அவர்கள் திருச்சியில் இருந்து அழைத்து வரப்பட்டார்கள். இந்த 4 குற்றவாளிகளும் அழைத்து வரப்பட்ட சூழ்நிலையில் நீதிபதி எழிலரசி அவர்கள் 5 பேருமே குற்றவாளிகள் என அறிவித்து இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளான வசந்தகுமார், புருஷோத்தமன், அன்பரச, தினேஷ் ஆகிய 4 பேருக்கும் ஆயுள் தண்டனை, அதாவது சாகும் முறை சிறையில் இருக்க வேண்டும் என ஆயுள் தண்டனையும், அதே போல பாதியில் இறக்கிவிட்டு சென்ற ஆட்டோ ஓட்டுநர் குருமூர்த்திக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பு வழங்கினார். மேலும் அந்த பெண்ணுக்கு 2 லட்சம் ரூபாய் அபராத தொகையிலிருந்து கொடுக்க வேண்டும் எனவும் தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்த பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த தீர்ப்பானது தற்பொழுது இந்த தஞ்சை நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்படும் என பல்வேறு தரப்பினரும் பேசப்பட்டு வந்த சூழ்நிலையில் இந்த சாகுமுறை ஆயுள் தண்டனை என்பது இங்கு உள்ள சமூக ஆர்வலரிடம் பெண்கள் அமைப்பினரிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. கார்த்திகேயன், சம்பவம் நடந்து முடிந்து 1 ஆண்டுக்குள்ளாகவே வழக்கின் விசாரணை முடிந்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பெண் தரப்பு வழக்கறிஞர்கள் உங்களால பேச முடிந்ததா? தீர்ப்பு குறித்து அவர்களின் கருத்து என்ன? அதாவது அந்த வழக்கறிஞர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், ஏற்கனவே அந்த பெண் சமூக இந்த பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட பிறகு அந்த பெண் உடனடியாக டெல்லிக்கே மீண்டும் திரும்பி அனுப்பப்பட்ட சூழ்நிலையில் பல்வேறு மகளிர் அமைப்பினரும் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினரும் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தினார்கள். உடனடியாக அந்த குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்து பல்வேறு கட்ட போராட்டங்களையும் நடத்தினார்கள். அந்த போராட்டங்கள் எல்லாம் நமது தொலைக்காட்சியில் நேரடியாகவே காண்பித்தோம். அப்பொழுது பெண்கள் அமைப்பினரும் பல்வேறு கோரிக்கைகளை வைத்த சூழ்நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டு கடுமையாக தண்டனை என்பது வழங்கப்படும் என அப்பொழுதே அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த சூழ்நிலையில் தான் அந்த போராட்டங்கள் என்பது கைவிடப்பட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த தண்டனை என்பது வழங்கப்பட்டுள்ளது. இருந்த பொழுதிலும் இந்த தண்டனை என்பது ஓரளவுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும், மேலும் பாலியல் பலாத்காரம் இது போல பாலியல் வன்கொடுமை செய்பவர்களுக்கு குற்றமையல் என்பது கடுமையாக இருக்க வேண்டும், மரண தண்டனத்திற்கு இணையான ஒரு தண்டனை வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார்கள். அது அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இவர்கள் 4 பேரும் ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பு அளித்துள்ளது. இந்த ஆயுள் தண்டனை என்பது அவர்கள் சாகும் வரை சிறையில் தான் இருக்க வேண்டும் என வழங்கியுள்ளதற்கு வழக்கறிஞர்களும் அதே போல பெண்கள் அமைப்பினரும் வரவேற்பை பெற்றிருக்கிறார்கள். கும்பகோணத்தில் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட 4 பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கியிருக்கிறது தஞ்சை மகளிர் நீதிமன்றம். இது குறித்து விரிவாக பதிவு செய்தீர்கள். நன்றி காதர் உதயன்.